சரியான மலைங்க இன்னைக்கு ஓரம் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி அந்த இங்கை மேலே அடித்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சடிச்சு விளாண்டுக்கிட்டு மலையில் வேறு லெவலில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும் போது வந்து சின்ன பிள்ளையில் எனக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே விளாண்டுருக்கோம், இதே மாதிரி மலையிலலாம் விளாண்டுருக்கோம். அந்த ஆசை அந்த ஃபீலிங் அப்படி ஓட்டுச்சுங்க. சின்ன பசங்களாக இருக்கும் போது எல்லா பேருமே இந்த மாதிரி நம்ம விளாண்டுருப்போம், இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருப்போம். அந்த பையனை பாருங்கள், அந்த மலையில் ஓடி போயிட்டு எப்படி நடந்துக்கிட்டே நிற்கிறான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்மளும் விளாண்டுருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கை என்னமோ சின்ன பசங்களோடவே அந்த லைஃப் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பெரிய ஆளுகளானே நம்மளோட பொறுப்பு, அக்காவை கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், இப்படின்னே நம்ம லைஃப்பு போயிடும். ஆனால் வந்து இந்த ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு இதெல்லாம் யார் மிஸ் பண்ணிடாதீங்க. படிக்கும் போது வெறுப்பாக இருக்கும், கடுப்பாக எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப வருத்தமாக கஷ்டமாக இருக்கும், என்னடா இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இருக்கும் போதே சந்தோஷமும் எல்லா இதுவுமே நம்ம அனுபவிச்சிடணும், ஏன்னா இருக்க போகிறது ஒரு லைஃப் தானேங்க. நீங்களும் இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கும் போது விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒவ்வொரு பசங்களையும் இங்கே தெளிச்சு விட்டு இந்த ஒரு பையில மட்டும் போட்டு பாடாக படுத்துனாங்க. நான் விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் சொல்லியிருந்தேன், ஆனால் ஒரு பயலுமே கூட விடலை. அந்த பயலை அவங்க விளாட்ட விளாண்டுக்கிட்டு அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஹாப்பியாக நட்ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நான் மட்டும் ரசிக்கலைங்க, நிறையா பெரிய பெரியவங்களே ரசித்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நமக்கு ஒரு பெரிய வயசு வரவும் எப்படி வேலை பொறுப்புன்னு எப்படி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம வாழ்க்கை.